என்னையா? சங்கிலிக்க ருப்பனின் வரலாறு. பாண்டிச்சேரிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசு சரியே இல்லை. போய் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஏங்க எனக்கு தெரியுது? அது என்ன பெரிய புனித ஸ்தலமா? ஆத்துல யாராவது கேட்டு போறா? ஆத்துலயும் இல்ல குளத்திலயும் இல்ல, எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டான். மனசுல இருக்க வேதனைய கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம்னு பார்த்தா இது பெரிய காவேரி தண்ணீர் பிரச்சனை, பேசி தீர்க்கிறதுக்கு போங்கடா. சங்கிலிக்க ருப்பனின் நகமும் சதைமா இருந்த அந்த செட்டியார் போயிட்டா? செட்டியார் போயிட்டானா? போக வச்சங்கானா? நீர் தானே சொன்னீரு, ஆத்துலயும் குளத்திலயும் யாரும் இல்லைன்னு? பக்கத்துல ஆத்துல இல்லையா? இருக்கா? அப்புறம் என்ன மூடும்? மூடிட்டேன். நீர் ஐயரும் இல்ல, நீ அறிவும் இல்லையா? என்ன சொன்னீரே? நீர் ஐயரும் இல்ல, உமக்கு அறிவும் இல்லன்னு சொன்னேன். அப்படியா? அதான் பசங்களும் அப்படியே சொல்றானுங்க பள்ளிக்கூடத்துல. நீயே ஒரு பையன். சங்கிலி கருப்பனின் வரலாறு. ஏயா இப்படி என்ன கொல்றீரு? செட்டியாரோட சம்சாரம் என்ன? சாயங்காலம் ஆனா தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு வாசல்ல வந்து நின்னு புருஷன் எப்ப வருவா எப்ப வருவான்னு ஏங்கி தவிக்கிறாளே, அவளுக்கு என்னையா பதில் சொல்றது? அம்மையா அந்த செட்டியாரை எப்படியா கொன்ன? நேக்கு வர்ற கோபத்துக்கு வயச பார்க்க மாட்டேங்கணும். ஒரே நீர் கொண்டுட்டு என் மேல படிய வைக்கிறீங்க. நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு நார வேண்டாங்கானோ? அது போட்டும். அந்த பிக்கு பையங்க, அந்த பொறிக்கு பைய பேரை எடுத்தா நேக்கு கோபம் வருங்கண்ணா. நான் என்ன பிரியத்திலையா கேக்குறேன்? அவனால ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குங்கானோ? ஓஹோ, நாம ரெண்டு பேரும் கொலை செஞ்சதை அவன் பாத்துருக்கான், எங்க காட்டி கொடுத்துட போறான்னு பயப்படுறியா? பின்ன அதான் எல்லாம் நடந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். மொத்த பேரும் சேர்ந்து பஸ்ல ஏறி ஒண்ணில்லைங்க. தகர முதல் எழுத்தெல்லாம் அகர முதல் எழுத்தெல்லாம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கறத அவையார் எழுதினாருன்னு நான் சொல்றேன். இல்ல, நீ காரைக்கால் அம்மையார் எழுதினாங்கன்னு நான் சொல்றேன். அதுலதான் கன்ஃபியூஷன். அது திருவள்ளுவர் அம்பத்தூர் படுத்துறாங்க. உமக்கு அறிவே இல்லை. ஆவடிக்கு பக்கத்துல அங்க எழுதிருந்தாது. நஞ்சு தெரியுமா உங்களுக்கு? நஞ்சா? எப்ப உண்டாரு அது? நஞ்சுண்ட செட்டியாரு உங்களோட தானே குடியிருந்தாரு? இருந்தார். இப்ப இல்லீங்க. உங்களுக்கு தெரியாதா? ஒன்னா இருந்தவரு, ஒரே குடும்பமா பழகினவரு. அவரை நீங்க நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்றதுக்காக விசாரிக்கிறதுக்கு நான் இங்க வரல. எங்களுக்கு சார் சத்த மிரட்டினா விடவிட விடவிடன் வந்துருது, என்னமோ தெரியல. இதெல்லாம் பார்த்ததே இல்லையே. ஆமா, மூச்சே நின்னும் போல இருக்கு. அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஆமா, அவரோட பாத்திர கடையில வேலை பார்க்கிறவரோட சம்சாரத்தை அந்த செட்டியார் கடத்திட்டு போயிருக்காரு. வேணாடா, அது எப்படி முடியும்? நம்மளோட பாண்டிச்சேரியில இல்லையா? வரதேசி வரதேசி உன்னோட எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க. அது நம்பிக்கையே இல்லையா? அது எப்படி அவளை கரெக்டா சொல்றீங்க? எப்படி கரெக்டா சொல்றோம்னு கேட்டா நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? கோமசாமி பயங்க பாவம், இவரோட சம்சாரம் தான் சொல்லையா? ஆமாங்க, செட்டியார் எங்க செய்த காலமோ அந்த சேர்ந்து என் பொண்டாட்டே காணாங்க. எங்க பகல்ல இவருக்காக இவருடைய சம்சாரம் சாப்பாடு எடுத்து வருமா? அந்த நேரத்துல அந்த செட்டியார் ஒரு மாதிரி பாப்பாரா? முதலாளி தானே, சரி பாதுல விட்டுட்டுங்க. ஆனா இந்த மாதிரி தப்பு செய்வாரு நான் நினைக்கவே நினைக்கிறீங்க? ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டிங்க. உஷாரத்துக்கு ஒரு பொண்டாட்டி போதாதா? உனக்கு அறிவு இருக்காங்கண்ணா. இவன் உயரம்பத்துல இருந்தா அவன் ஓடிட்டா செட்டியாரோட. செட்டியாரை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சா உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இல்ல நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேற என்ன? அப்ப நம்ம பொண்டாட்டி கொடுக்க முடியுமா? உமக்கு விபத்தியே இல்லைங்கண்ணா. இன்ஸ்பெக்டர் ஒரு வழியா போயிட்டார். அப்பா அம்மா, ஐயோ யார பார்த்தாலும் பிரசவ வேதனையா இருக்குங்கண்ணா. பிரசவ வேதனையா? நம்ம பிரச்சனையும் வேதனை தாயா? அப்ப நிக்க முடியல. செட்டியாருடைய உயிரை தான் காப்பாற்ற முடியல, அவரோட மானத்தையும் காப்பாற்ற முடியலையே. யார் யாரு? அது ராம் பொண்டாட்டுங்கண்ணா. கூப்பிடையா? அவருக்கு உத்தியோகம் வேணுமா? அவர் தான் ஏற்கனவே உத்தியோகத்துல இருக்காரு. அப்புறம் என்ன பெரிய உத்தியோகம்? அதாவது
கவர்னர், ஜனாதிபதி இந்த மாதிரி உத்தியோகம் வேணுமா? விளையாடுறீங்களா? அந்த உத்தியோகத்துக்கு நீங்க என்ன சிபாரிசு? நாங்கெல்லாம் பெரிய மனுஷன் இல்லையா? வேற இடத்துல சொன்னா பலிக்குமே. அப்படியா? ஆமா, செட்டியாரோட பொண்டாட்டி உங்களோட வந்தாளே, எங்க அந்த அம்மா? அவளை நீங்க என்ன பண்ணு? நாங்க என்ன பண்ணா? அந்த மாதிரி அந்த பால்காரனோட ஐயோ பாவம் செட்டியார். பால்காரனோட சமைச்சு அப்பா எனக்கு எங்க வீட்டுக்காரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? என்ன எங்க அப்பாவை எப்ப கேட்டாலும் தலைய தொங்க போடுறீங்க? ஏ சிம்பாலிக். சிம்பாலிக்கா? ஆமாமா, உங்க பாத்திர கடையில சொட்ட தட்டுவானே கோபாலசாமி நாயுடு. ஆமா, அவனோட வைஃப் வச்சலா வெடவெடன்னு இருப்பாளே. இந்த ஒல்லியா இருப்பாள, அவளை தானே சொல்றீங்க? ஆமா. அவளுக்கு என்ன? அவளை உங்க ஆத்துக்காரர் லேசா தள்ளிட்டு போயிட்டார். ஐயோ, இப்படி பண்ணி விட்டாரு. யோசிக்க புரியல. எங்க அப்பா வர வரேன்னு லெட்டர் போட்டிருக்காரு. நான் என்ன பண்ண ஒண்ணுமே புரியலையே. கவலைப்படாத, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு செட்டப் பண்ணிடுவோம். பேசாம இருங்க, நானே வயித்தடிச்சல இருக்கேன். மறக்க அவர் ரெண்டுல ஒண்ணு பேசிக்கிறேன். தெரியாம படுத்த பிற்பாடு ரொட்டி வேற சாப்பிடுறீங்களா? ரொட்டி சாப்பிடறதுக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்து? எங்களுக்கு என்ன உடம்பா சரியில்லை? நன்னா இவ்வளவு மோரஞ்சாதத்தை முளகா வச்சுட்டு சாப்பிடும் தெரியுமாங்க? அப்புறம் இது மறுபடியும் இந்த ரொட்டி வந்திருக்கு. யார் எரிஞ்சது? செட்டியாரா? இல்ல, செட்டியாருடைய ஆவி. எப்படி இங்க வந்த? ரிக்ஷாவிலதான். பாண்டிச்சேரியில இருந்தா? ஆமா ஆமா. இது யார் ஓட்டிட்டு வந்தா? அட, அறிவு கட்ட முண்டங்களா? ஆவிக்கு காலை நீட்டம்னு உங்களுக்கு தெரியாதா?